मुखी नाम हाथी टाड़ी नाचत बोले ब्रीदावली घेवूनी लावी पाय धुणी तो सत्वगुण देहाभिमान गले विषयी वैराग्य प्रबले मिथ्या माया ऐसे कले तो सत्वगुण काही करावा उपाये संसारी गुंतो नकाये उकलवी ऐसे हृदये तो सत्वगुण संसारासी त्रासे मन काही करावे भजन ऐसी मने उठे ज्ञान तो सत्वगुण अस्ता आपुले आश्रमी अत्यादरे नित्यनेमी सदा प्रीति लागे रामी तो सत्वगुण सकलांसा आलावीट परमार्थी जो निकट आघाती उपजे धारिष्ट तो सत्वगुण सर्वकाल उदासीन नाना भोगी विटेमन आठवे भगवत भजन तो सत्वगुण पदार्थी न बैसे चित्त मनी आठवे भगवंत ऐसा दृढ़ भावार्थ तो सत्वगुण लोक बोलती विकारी तरी आदिक प्रेमाधरी निश्चय बाणे अंतरी तो सत्वगुण अंतरी स्फूर्ति स्फुरे सस्वरूपी तर्क भरे नष्ट संदेह निवारे तो सत्वगुण शरीर रावावे कारणी साक्षेप उठे अंतःकरणी सत्वगुणाची करणी ऐसी असे शांति क्षमा आनी दया निश्चय उपजे जया सत्वगुण जानावा तया अंतरी आला आले अतीत अभ्यागत जावो नेदी जो भुकिस्त इथान शक्ति दान देत तो सत्वगुण तड़िता पड़ी दैन्यवाणे आले आश्रमाचेनी गुणे तया लागी स्थल देने तो सत्वगुण आश्रमी अन्नाची आपदा परी विमुख नवे कदा शक्ति न सारदे सर्वदा तो सत्वगुण जेने जिंकिली रसना तृप्त जयाची वासना जयासनाही कामना तो सत्वगुण होणार तैसे होत जात प्रपंची जाला आघात डळमणिना जयाचे चित्त तो सत्वगुण एका भगवंता कारणे सर्वसुख सोडिले जेणे केले देहाचे सांडणे तो सत्वगुण विषयी धावे वासना परी तो कदा ढळमळीना ज्याचे धारिष्ट चलेना तो सत्वगुण देह आपदेने पीडला शुधे तृषेने वो सावला तरी निश्चयो राहिला तो सत्वगुण जय श्री राम जय श्री राम। மனுஷன் தன் வாழ்க்கையில எப்பேற்பட்ட குணங்களை போஷணம் பண்ணிக்கணும், எந்த குணங்களை போஷணம் பண்ணினத்தினால பரமார்த்தத்தை ஒருவன் அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வரும்பொழுது சாத்விகமான லட்சணங்களோட ஒருத்தன் வாழணும், சத்துவகுணத்தோட ஒருவன் வாழணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வர்றார் ராமதாசர். சாதுக்கள் பெரியோர்கள் எல்லாருமே ஏகமுகமாக சொன்ன விஷயங்கள் தான் இதெல்லாமே. யாருமே வந்து சத்வகுணங்களை பத்தி பேசும்பொழுதோ நற்குணங்களை பத்தி பேசும்பொழுதோ தன் ஹிருதயத்துல வந்து ஒரு ஆதர்சத்தை வச்சு பேசுவார். நிசந்தேகமா சமர்த்த ராமதாசர் இந்த சத்வகுணங்களை பத்தி பேசும்பொழுது
ஆதர்சமாக புருஷன் யாரு தன் ஹிருதயத்தை இருந்திருப்பார் அப்படின்னு பார்த்தா சாட்சாத் ஸ்ரீராமனே தான். அந்த ராமனை மனசில் நினச்சுன்னு தான் சொல்கிறார் சத்வகுணங்களை பற்றி. ராமன் எப்படி வாழ்ந்து காமிச்சாலும் அதெல்லாம் அந்த சத்வகுணங்கள் எங்கே சொல்லிட்டு வராரோ அங்கெல்லாம் அது பிரதிபலிக்கிறது. அதுலேருந்து நம்மளுக்கு பண்ணக்கூடிய உபதேசங்கள் தான் இங்கே சத்வகுணமாக இங்கே அமையிறது. அது தவிர நம்மளுடைய கிரந்தங்கள், சாஸ்திரங்கள், மற்ற பெரியோர்கள்லாம் என்ன சொன்னாலோ அதெல்லாமும் பிரதிபிம்பிக்கும் இந்த சத்துவகுண லட்சணங்கள். முகீநாம ஹாத்திட்டாளி நாச்சத்து போலே பிரீதாவளி கேவூனீலாவி பாயதுனி தோ சத்வகுணம். யாருடைய முகத்தில் எப்பவுமே பகவன் நாமம் எப்பவுமே வசிச்சுட்டு இருக்கோ, யாரு கையில் எப்பவுமே தாளம் இருக்கோ, தாளம் அப்படிங்கிறது இங்கே ஜாலரானும் வச்சுக்கலாம் இல்லை கரதாளம்னு சொல்லிக்கலாம், ஆனால் யாரு சங்கீர்த்தனத்தினா தன் கையினால் தாளங்கள் போடுவாளோ, நாச்சத்து போலே பிரீதாவளி யாரு நாம சங்கீர்த்தனத்தில் தன்னை மறந்து ஆடுறாளோ, போலே பிரீதாவளி பகவானுடைய பிரீதாவளி அப்படின்னா பிரீதாவளின்னு நம்ம சொல்கிறோமே அதே தான் பிரீதாவளிங்கிறாருங்க. பகவானுடைய புகழை அவன் பாடிண்டு ஆடிண்டு தாளம் போட்டுண்டு தன் முகத்தினாலும் சொல்லிட்டு இருக்கானோ, கேமூனிலாவி பாயதுனியும் தோ சத்துவகுண. பாகவதர்கள், சந்துக்கள், மகந்துக்கள் இவாருடைய பாயதுளி அப்படிங்கிறது இவாருடைய சரணதுளியை வந்து எவன் தன் சிறுசு மேலே வகிக்கிறானோ அது வந்து சத்துவகுண லட்சணம்னு தெரிஞ்சுக்கணும். தேகாபிமானங்களே, சத்துவகுண லட்சணம் ஒருவனுக்கு இருக்கானால் அவன்கிட்ட ஒரு லட்சணத்தை பார்க்கலாம், தேகாபிமானம் இல்லாமல் இருப்பான். களே அப்படின்னாக்கா எப்படி ஒரு மரத்தில் பழுத்து போன இலை தானாகவே அதுலேருந்து கீழே விழுந்துடுமோ அது மாதிரி தானாகவே தேகாபிமானம் இவன்கிட்டருந்து கழண்டு விழுந்துவிடும். களேங்கிறது கழண்டு விழுது. விஷயி வைராக்கிய பிரபலே, விஷய வாசனைகளில் ஜாஸ்தி ஈடுபடாமல் பிரபலமான வைராக்கியத்தோடு இருக்கக்கூடியவனாக இவன் இருப்பான். மித்யா மாயா ஐசே களே, லோகத்தில் பழகாமல் இருக்க முடியாது, இந்த லோகத்தை பழகின்று இருக்கணும், இந்த பிரபஞ்சத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கணும், இருந்துட்டே இருக்கிற சமயத்தில் பரமார்த்தத்தை ஈடுபட்டு இருக்கணும். அப்போது லோக மித்தியை, லோகம் மாயை அப்படிங்கிறது எவனுக்கு தெள்ள தெளிவாக தன் மனசில் தெரியறதோ அவன் சத்வகுணம் உள்ளவன். காஹி கராபா உபாயே சம்சாரி குந்தோன காயே உக்கலவி ஐசே ஹிருதயே தோ சத்வகுணம். இந்த சம்சாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது பலவிதமான காரியங்களில் ஈடுபட வேண்டிய ஒரு தேவைப்படுறது இங்க. ஆனால் அந்த விதவிதமான தேவைகளில் வந்து நம்ம வந்து நம்மளையே இழந்துவிடக்கூடாது. சம்சாரி குந்தோன காய், வி ஷுட் நாட் கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி சம்சாரத்தில் வந்து சம்சாரம் இழுத்துண்டு போகிற சக்கரத்தில் நம்ம எங்கேயும் நம்மளையே நம்ம இழந்துவிடக்கூடாது. அங்கே சம்சாரி குந்தோன காயே காஹி கராபா உபாயே, அது மாதிரி சம்சாரத்தை மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு, சம்சாரத்துடைய வலையில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது உபாயம் பண்ணணுமே, காஹி கராபா உபாயே ஏதாவது உபாயம் பண்ணணுமே அப்படின்னு எவன் ஹிருதயத்தில் உகலவி, எவன் ஹிருதயத்தில் இப்படி நம்ம வந்து ஒரு வழி தேடணும் அப்படிங்கிற தோற்றமே எவன் ஹிருதயத்திலேருந்து உதயமாகிறதோ, உகலவினா தோன்றதோ, எவனுடைய ஹிருதயத்தில் இப்பேற்பட்ட தோற்றமே தோன்றதோ, இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி தேடணும்னு எவனுக்கு இந்த தோற்றம் தோணுறதோ அவனிடத்த சத்துவகுணம் வந்தாச்சுன்னு தெரிஞ்சுக்கோ. சம்சாராசி திராசே மன காஹீகராவே பஜன ஐசேமனே உட்டே ஞான தோ சத்துவகுண. சம்சாரத்தில் ஈடுபடும்போது அல்லோலகல்லோலப்படும் படக்கூடிய சம்சாரத்தில் எப்பவும் ஏதோ ஒரு விதமான கஷ்டமோ துக்கமோ உண்டாகும். திராஸ் அப்படின்னாக்கா சிரமங்கள். சம்சாரத்தில் அந்த சிரமங்கள் உண்டாக போகிறது என்னவோ சுவாபாவிகம்தான். அந்த சிரமங்கள் உண்டாகும் பொழுது எத்தையோ பண்ணாமல் அந்த சிரமம் உண்டான நேரத்தில் அந்த சிரம சிரமத்தை போக்கடிக்கிறதுக்கு காஹிகராவே பஜனை, கொஞ்ச நேரம் நாம சங்கீர்த்தனம் பண்ணி நம்ம மனசை அடக்கி நம்ம மனசை சாந்தப்படுத்துவோமே அப்படிங்கிற ஞானம் எவன் மனசில் வந்ததோ, ஐசி மணி உட்டே ஞான தோ சத்வகுணம், அது சத்வகுண லட்சணம்னு தெரிஞ்சுக்கோ. அஸ்தா ஆப்புலே ஆசிரமி அத்தியாதரே நித்திய நேமி சதா பிரீத்திலாகே ராமி தோ சத்வகுண. அவாவாளுக்கு விதிச்சிருக்கு,
இந்த லோகத்தை எப்படி வாழணும்னு அவாவாளுக்கு விதிச்சிருக்கு. சில பேர் பிரம்மச்சாரி ஆசிரமத்தில் இருப்பா, சில பேர் கிரகஸ்தாசிரமத்தில் இருப்பா, சில பேர் வானப்பிரஸ்தத்தை இருப்பா, சில பேர் சன்னியாசாசிரமத்தும் கூட இருப்பா. யாராரு அவாவா எந்தெந்த ஆசிரமத்தில் இருக்காளோ அந்த ஆசிரமத்தை பொருந்தியவரை எந்த நித்திய நியமங்களோடு அவ வாழணுமோ அதை வந்து அதி ஆதரத்தோட ஆதரவோட யார் அந்த நித்திய நியமங்களை வந்து எல்லாரும் பரிபாலிக்கிறாளோ அந்த ஆசிரமத்துடைய டியூட்டிஸை பரிபாலிச்சுண்டே சதா பிரீத்தி லாகே ராமி. ரொம்ப ரேரா தாஸ் போதத்தை தாஸ் போதம் முழுக்க ஸ்ரீ ராமனை அடிப்படையை வச்சு தான் பேசியிருக்காரு. ஆனால் ராமன்னு அவர் ராம நாமத்தையோ ராமனையோ வந்து மென்ஷன் பண்ணுறது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். இங்கே அது ஒன் ஆஃப் த ரேர் இன்ஸ்டன்ஸ் இங்கே கிடைக்கிறது. என்ன சொல்கிறார், அவாவாவுடைய ஆசிரம தர்மங்களை பரிபாலிச்சுட்டே இருக்கணும், அந்த டியூட்டிஸை யாரும் விட்டுடக்கூடாது. ஆனால் அந்த டியூட்டியை வந்து நம்ம டெலிவர் பண்ணிட்டு இருக்கிறதுலேயே சதா பிரீத்தி லாகே ராமி, ராமனிடத்தில் எப்பவும் அளவு கடந்த பிரீத்தியை வச்சுருக்கணும். யாரும் அப்படி ராமனை ஹிருதயத்தை வச்சுட்டே தன்னுடைய ஆசிரமத்துடைய என்ன தர்மங்கள் இருக்கோ அதெல்லாம் பரிபாலிக்கிறானோ அவன் சத்துவகுணி. சகலான்சா ஆளா வீட்ட பரமார்த்தி ஜோ நிகட. எதை பார்த்தாலுமே எது நம்மளை வந்து பரமார்த்தத்துக்கு அழைச்சிட்டு போகாதோ அதுக்கிட்ட ஒரு வெறுப்பு வருது. ஈட்ட இது நம்மளை பரமார்த்தத்துக்கிட்ட அழைச்சிட்டு போகாதுங்கிறதுனால ஒரு வெறுப்பு, அந்த விஷயத்துல வெறுப்பு இல்லை. அப்போ இங்க வெறுப்பு அப்படிங்கிறது நெகட்டிவான வெறுப்பு இல்லை, இது நம்மளுக்கு வந்து உபயோகப்படாது, இது நம்மளுக்கு உதவாது அப்படிங்கிறதுனால இது நம்மளுக்கு வேண்டாம் அப்படிங்கிற வெறுப்பு. சகலாஞ்சா எல்லா விஷயங்கள்லையும் அப்பேற்பட்ட வெறுப்பு எவனுக்கு வரதோ பரமார்த்தி ஜோ நிகட்ட, அந்த வெறுப்பு வரத்துக்கு காரணம் பரமார்த்தத்துக்கு அதை அழைச்சிட்டு போகாது. அதனால இதை வெறுத்தத்தினாலேயே எவன் பரமார்த்தத்துக்கு பக்கத்துக்கு நெருங்க ஆரம்பிக்கிறானோ, பரமார்த்தி ஜோ நிகட்ட நிகட்டனா நெருங்க ஆரம்பிக்கிறது. ஆகாதி உபஜே தாரிஷ்டத்துவ சத்வகுணம். ஆனால் இந்த ஜீவனம் இந்த வாழ்க்கையை நடத்தின்றே தான் எல்லாம் நடக்கணும். இந்த வாழ்க்கையை மேலும் கீழும் போதும் போகும்பொழுது எவ்வளவோ துக்கங்கள் வந்து போகும், எவ்வளவோ சமங்கள் வந்தும் போகும். ஆகாதம் ஏதாவது நம்மளுக்கு நடக்கக்கூடாதது கூட நடக்கும். ஆனால் அப்படி நடந்ததுனாலும் தன்னுடைய ஹிருதயம் வந்து தைரியமாக இருக்கணும். தாரிஷ்ட எப்பேற்பட்ட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சிரமம் இருந்தாலும் மனசை இழக்காமல் அந்த கஷ்டத்தில் போய் மூங்கி விடாமல் அந்த க்ஷணத்திலையும் எவன் பரமார்த்தத்துக்கிட்ட அப்படியே திருடமாக நின்றுருக்கானோ அவன் சத்துவகுணி. சர்வகால உதாசீன எப்பவுமே நம்மளை பரமார்த்தத்துக்கு அழைச்சிட்டு போகாத விஷயத்தில் இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. உதாசீன இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுங்கிறதுனா வேணும்னு இல்லை வேண்டாம்னு இல்லை, அது விருப்பமும் இல்லை வெறுப்பமும் இல்லை அப்படின்னு எவன் இருக்கானோ. நானா போகி விட்டே மன, விதவிதமான போகங்களில் என்னுடைய மனசு வந்து ஈடு கொடுக்காமல் இருக்கோ. ஆட்டவே பகவத் பஜனை, எவன் மனசில் வந்து பகவத் பக்தி பகவத் பஜனன் பகவன் நாம சங்கீர்த்தனமே எப்பவும் தங்கின் இருக்கோ தோ சத்துவகுண, அது சத்துவகுண லட்சணம். பதார்த்தி ந பைசே சித்த, விதவிதமான பதார்த்தங்களை பார்த்து அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு ஆசை பேராசை இல்லாதவர்களோ அந்த பதார்த்தங்களில் எவ்வாறு சித்தமே போய் உக்காராமல் இருக்கோ. ந பைசே சித்த மணி ஆட்டவே பகவந்த, அவா மனசு பதார்த்தத்தில் இல்லாமல் எப்பவும் பகவத் விஷயத்திலேயே இருக்கிறது. பகவத் விஷயத்தில் அவா ஹிருதயம் சதா இருக்கிறதுனால்தான் பாக்கி பதார்த்தங்களில் அவா சித்தம் போகாமல் இருக்குங்கிறது தான் இங்கே அர்த்தம். ஐசா திருட பாவார்த்த, இப்பேற்பட்ட திருடமான பாவத்தோடு எவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டுருக்கானோ அவன் ஒரு சத்வகுணி. லோக போலத்தி விகாரி தரி ஆதிக்க பிரேமாதரி நிச்சயபானே அந்தரி சோத்தோ சத்வகுண. இது மாதிரி சத்துவகுணத்தை வாழ்ந்துட்டுருக்கிற அவரை பார்த்ததுன்னா கொஞ்சம் அசாதாரணமாக தான் இருக்கும். நம்மளாம் வந்து நார்மலாக நம்மளுடைய சமூகத்தில் மனுஷால் எப்படி இருக்கணும்னு நினைப்போமோ அது மாதிரி அவள் இருக்க மாட்டான். ஏன்னா பகவத் விஷயத்துலேயும் ஆழ்ந்துட்டு இருக்கிறவா, சத்துவகுணத்துலேயும் இருந்துட்டு இருக்கிறவா, எல்லோரும் வாழற மாதிரி வாழாதவா. அப்போ எல்லோரும் வாழாத மாதிரி வாழலைனானே அவளை பார்த்து வித்தியாசமாக இருக்க முடியும். அப்படி வித்தியாசமாக இருக்கிறது வந்து வேற சத்வகுணியாக இருந்தால், வேற சாதுவாக இருந்தால், இல்லை சத்குருநாதாளாக இருந்தால்னா அவள் வந்து இவாளை பார்த்து இவாளுடைய ஸ்வரூபம் என்னதுன்னு புரிஞ்சுடுவா. ஆனால் சாதாரண லோகம் அதை புரிஞ்சுக்காது. லோகம் என்ன சொல்லும், லோக போல்தி விகாரி, இவன் என்ன அப்நார்மலாக இருக்கானே,
ஏதோ விகாரப்பட்டவனாக இருக்கானே, கொஞ்சம் பிரம பிடிச்சவனாக இருக்கானே, கொஞ்சம் பைத்தியமாட்டா இருக்கானே, அப்படின்னு தான் சாதாரண லோகம் சொல்லும். அப்படி லோகம் வந்து இவாளை நிந்தை பண்ணினாலும், லோகம் அப்படி சொன்னதே அப்படிங்கிறதுனால தன்னுடைய பக்தியோ தன்னுடைய சாதனையோ தளர விடாமல் அதிக பிரேமாதரி, இன்னும் பிரேமை இன்னும் அதிகாதிகமாக எவனுக்கு வளர்ந்துருந்து போகிறதோ நிச்சய பானே அந்தரி, அவன் வந்து எந்த தர்மம் எந்த தர்மத்தை அனுசரிச்சுருக்கானோ, எந்த சாதனையை எப்படி வச்சுருக்கானோ, எந்த பகவத் பக்தியில் தான் இருந்துருக்கானோ, அதில் பரிபூர்ணமான நம்பிக்கையும் பரிபூர்ணமான நிச்சயத்தோடையும் எவன் இருக்கானோ அவன் சத்வகுணி. அந்தரி ஸ்பூர்த்தி ஸ்புரே, அவனுக்கு உள்ளேந்தே ஸ்புரணங்கள் உண்டாகிறது. பகவத் விஷயங்கள்லாம் அவன் ஹிருதயத்திலேந்தே உதயம் எவனுக்கு ஆகிறதோ சஸ்வரூபி தர்க்கபரே, எவனுடைய தர்க்கம் அதாவது தான் யோஜனை பண்ணக்கூடிய சக்தி, எவனுடைய யோஜனை பண்ணக்கூடிய சக்தியில பாக்கி வாதங்களும் விவாதங்களும் அதில் தங்காமல் எங்க சஸ்வரூபமே தங்கியிருக்கோ நஷ்ட சந்தேக நிவாரே, அதனால அவனுக்கு எப்பேற்பட்ட சந்தேகங்களும் இல்லாம எவன் இருக்கானோ அவன் சத்வகுணி. அப்போ சந்தேகமே இல்லாமல் இருக்கணுமானால் நம்மளுடைய புத்தி முழுக்க சஸ்வரூபமாக ரொம்ப இருக்கணும். நம்மளுடைய அந்தரங்கம் இருக்கே, நம்மளுடைய ஹிருதயம் இருக்கே, அதுக்குள்ளேந்து பகவத் விஷய ஸ்புரணங்கள் உண்டாகணும். அப்படி இருந்ததுன்னா சத்துவகுண லட்சணம் அப்படிங்கிறது ஆகும். ஷரீர லாவாவே காரணி சாக்ஷேப உட்டே அந்த கரணி சத்துவகுணாச்சி கரணி ஐசிஎஸ். எவன் விவேகத்தினால நம்மளுக்கு கிடைச்ச நரதேகம் வந்து வீணா போகக்கூடாது. ஷரீர லாவாவே காரணி, இந்த சரீரத்தினால எப்பேற்பட்ட கைங்கரியமாவது, எப்பேற்பட்ட சாதனையிலையாவது நம்ம ஈடுபட்டு எப்படியாவது பகவத் விஷயத்தில் பாரமார்த்திக மார்க்கத்தை நம்ம ஈடுபடணும் அப்படின்னு சாக்ஷேப, எவனுக்கு எப்பவும் அந்த மனசில் வந்து சாக்ஷேப் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக விடாமல் இந்த விஷயம் எவன் ஹிருதயத்தை தங்கிட்டு இருக்கோ, இந்த மனுஷ வாழ்க்கை வீணாக போகக்கூடாது, இந்த மனுஷ வாழ்க்கை பகவத் விஷயத்துக்கு நம்ம ஈடுபடுத்தணும், இந்த டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்படிங்கிறது ஒன்று கான்ஸ்டண்ட்டாக அவன் மனசில் இருந்துகிட்டே இருக்கணும். ரெண்டாவது வந்து விடாப்பிடித்தனமாக அதில் இருக்கணும். அதனால் எப்பவும் நிரந்தரமாக விடாப்பிடித்தனமாக இப்பேற்பட்ட யோஜனை எவன் ஹிருதயத்தில் ஓடுறதோ அதுக்கு சாக்ஷேபன்னு பேர். உடைய அந்த கரணி எவன் ஹிருதயத்தை அப்பேற்பட்ட சாக்ஷேபம் அப்பேற்பட்ட சங்கல்பம் எழும்புறதோ சத்குணா சத்வகுணாச்சி கரணி. நம்ம வந்து மனுஷ வாழ்க்கை எடுத்து சத்வகுணங்களில் ஈடுபட்டு சத்வகுணங்கள்னால என்ன கிரேயில் நம்ம இருக்கணுமோ அந்த கிரேயில் இருக்கணும். கரணி ஐசி அசே அவன் சத்வகுண சம்பந்தம். சாந்தி ஷமா ஆணி தயா நிச்சய உபஜய ஜயா சத்வகுண ஜானாவா தயா அந்தரி ஆலா. இப்பேற்பட்ட சங்கல்பங்கள்னால எவன் ஹிருதயத்தில் சாந்தி ஷமை தயை இப்பேற்பட்ட உத்தமமான குணங்கள் எவன் ஹிருதயத்தை கலம்புறதோ நிச்சய உபஜய ஜயா நிச்சயமாக இப்பேற்பட்ட பாவங்கள்லாம் எவன் மனசில் கலம்புறதோ சத்துவ குண ஜானாவா தயா அந்தரியாலா. நீ அதுலேருந்து கண்டுபிடிச்சுடலாம் இவன் சத்வகுண சம்பன்னன் ஆனால் சத்வகுண சம்பன்னனாக ஆனான் அப்படின்னு. ஆலே அதீத அபியாகத ஜாவு நேதி ஜோ புக்கிஸ்த, கிரகத்தில் வந்து ஒரு அதிதி அதீத அபியாகத ஒரு கெஸ்ட் ஒருத்தர் வந்தாரானால் ஜாவு நேதி ஜோ புக்கிஸ்த, அவளை வந்து ஏதாவது ஆகாரம் போடாமல் எவன் அனுப்ப மாட்டானோ அவன் சத்வகுணன் உள்ளவன். யதான சக்தி தானதேத்த, அவளுக்கு ஏதாவது ஒரு தானம் கொடுக்காம அவன் அனுப்புறதுல, அதாவது எப்படியாவது அதிதி சத்காரம் பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு எவன் ஹிருதயத்தில் அந்த பாவம் இருக்கோ அவன் அது சத்வகுணத்து லட்சணம். தடித்தாப்படி தைன்யவானே, யாராவது ரொம்ப தீனனாக யாராவது வந்தாலானால், இல்லை நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு பைராகியோ ஒரு சாதுவோ ஒரு பாகவதரோ ஒரு சந்தோ யாராவது வந்தானால், ஆலே ஆசிரமாச்சேனே குணே, கிரகஸ்தாசிரமத்தை நம்ம இருக்கும்பொழுது இப்பேற்பட்ட சத் பாத்திரங்கள்லாம் நம்மளை ஆசிரயிச்சு எப்போ வந்தாலோ தயாராகி ஸ்தலத்தேனே, அவளை நீங்கள் இங்கே இருக்கலாம் அப்படின்னு யார் அவளுக்கு கொஞ்சம் இடத்த இருங்கோன்னு சொல்லி கொடுக்குறாளோ அது சத் அவளுக்கு அவளுக்கு உள்ள வரவேற்பு அவளுக்கு வந்து உபசரிக்கிறாளோ அது சத்துவகுணத்துக்கு லட்சணம். ஆசிரமி அண்ணாச்சியாபதா பரி விமுகன வேகதா, சிலப்போ கால விவசத்தினால நம்ம வீட்டில் நம்மளுக்கே வந்து அன்னம் முழுக்க இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை நேர்ந்ததானால் அந்த நேரத்தில் கூட
சாதுக்களோ அதிதிகளோ யாராக வந்ததுன்னா அவா கிட்ட விமுகமா இல்லாமல் சக்தி நிசார தேசரதா அதுலேயும் வந்து ஒரு சின்ன பங்காது அவளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற பாவம் யாரு ஹிருதயத்திற்கோ அது சத்துவகுணத்துக்கு லட்சணம். இதெல்லாம் எப்போ முடியும்? இப்போ ஏற்பட்ட விவேகம் வைராக்கியம் இப்போ ஏற்பட்ட உத்தமமோ உத்தமமான குணமும் குணங்கள் இருந்தால் தானே இப்படிலாம் இருக்க முடியும். அதுதான் சொல்கிறார் அடுத்த பகுதியில், ஜேனே ஜிங்கிலி ரசனா, யாரு தன்னுடைய நாக்க ஜெயிச்சவர்களாக இருக்காளோ, திருப்த ஜெயாச்சி வாசன வாசனா, யாரு தன்னுடைய வாசனைக்கு அடிமையா இல்லாம வாசனைகள் எல்லாம் திருப்தியானவர்களாக யார் இருக்காளோ, ஜயாசனாகி காமனா, வாசனைகள் எப்பாவது திருப்தி அடையுமான, வாசனைகள் திருப்தியே அடையாது, ஆனா வாசனைகள் இவாளை ஆக்கிரமிக்காம இருக்கும். இவாளை வாசனைகள் எப்போ ஆக்கிரமிக்காது? ஜெயாசனாகி காமனா, இவாளுக்கு எந்த விஷயத்திலையும் காமனாவே இல்லாம இருக்காளோ, எதுலையுமே டிசைரே இல்லாம இருக்காளோ, அப்பேற்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறவர்கள்லாம் சத்துவகுணிகள். ஹோனார தைசே ஹோத ஜாத்த பிரபஞ்சி ஜால ஆகாத, இந்த லோகத்தை வந்தோமானால் பெருந்தனிலேந்து மிருத்தி அடையிற வரையும் என்ன நடக்கணுமோ நடக்க போறது ஏற்கனவே எழுதி வச்சது தான். ஹோனார தேசே ஹோத்தே ஜாத்த, எதெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நடந்துட்டே போகும். இது பிரபஞ்சம், நம்மளுடைய ஜீவனத்துடைய ஒரு பெரிய லட்சணமே இதுதானே. இந்த சத்தியத்தை எவன் தெரிஞ்சுட்டு இருக்கானோ அந்த சத்தியத்தை தெரிஞ்சின்றதுனால ஜால ஆகாத, நடக்கக்கூடாதது ஒரு கஷ்டம் ஒரு சமம் நடந்ததுனாலும் டளமளினா ஜெயா ஜெய சித்த, அவனோட சித்தம் வந்து டளமளினா அப்படின்னா கொஞ்சம் கூட தவறாம அவன் சித்தம் ஸ்திரமா இருக்கே, அது சத்துவகுண லட்சணம்னு தெரிஞ்சுக்கோ. ஐகா பகவந்தா காரணே சர்வசுக சோடிலே ஜேனி, யாரு பகவத் பிராப்திக்காக பரமார்த்தத்துக்காக எப்பேற்பட்ட சுகம் இருந்தாலும் அந்த சுகம் தியாகம் பண்றதுக்கு தயாராக இருக்காளோ, கேல தேகாச்சே சாண்டன, யாரு தன்னோட தேகத்தை கூட விடுறதுக்கு தயாராக இருக்காளோ அந்த பரமார்த்த பிராப்திக்காக அது சத்துவகுணம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவோம். அதாவது தேகமானாலும் சுகமானாலும் அதுல ஒரு விமுகத்துவம் பரமார்த்தத்தை அடையறதுக்காகங்கிறது அர்த்தம் இங்க. விஷயதாவே வாசனா, விஷயங்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம வாசனா பலங்கள்னால தானாவே விஷயங்கள் கிட்ட நம்மளுக்கு ஆகர்ஷணம் உண்டாகும். தாவே அப்படிங்கிறது ஆகர்ஷணம், விஷயே தாவே வாசனா, நம்ம வாசனா பலத்தினால விஷயங்கள் வந்து நம்மளை வந்து அதுகிட்ட ஆகர்ஷிக்க தான் செய்யும். பரி ஆனால் தோ கதா டலமலைனா, இவன் வந்து திடமாக அதுகிட்ட ஆகர்ஷணப்படாமல் இவன் வந்து ஸ்திரமாக தான் எங்க இருக்கானோ அங்கேயே எவன் இருக்கானோ, ஜாத்தியை தாரிஷ்ட சலேனா, எவனுடைய தைரியம் எவனுடைய சங்கல்பம் கொஞ்சம் கூட அசைக்கவே முடியாது, சலையனா அசைக்க முடியாத சங்கல்பத்தோடு எவன் இருக்கானோ அது சத்துவகுணத்துக்கு லட்சணம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோ. தேக ஆபதேனே பீடிலா சுதே திருஷேனேவோ சாவலா தரி நிச்சயோ ராகிலா தோ சத்துவகுண, தேகம் அப்படின்னு சொன்னோன்னா அதுவுமே அழிவுக்கு உட்படுத்தது தானே. தேகத்துக்கு அழிவு அப்படிங்கிறது பிறந்தனிலேந்து இருக்கு, பலவிதமான ஆபத்துக்கள் இந்த தேகத்துக்கு உண்டு, சின்ன சின்ன ஆபத்துக்கள் பெரிய பெரிய ஆபத்துக்கள். சின்ன ஆபத்து அப்படின்னாக்கா சின்ன விஷயம் பசி தாகம் தூக்கம் இதெல்லாம் சின்ன ஆபத்துக்கள் தேகத்துக்கு வருது, வேற பெரிய வியாதி வருது அதெல்லாம் பெரிய ஆபத்துக்கள். எதுவாக இருந்தாலும் ஆபதேனே பீடிலா, ஒன்று தெரிஞ்சுக்கோ, தேகம் அப்படின்னா இப்பேற்பட்ட ஆபத்துக்கள்னால ஆட்டி படைக்கப்படும் தேகம் அப்படிங்கிற சத்தியத்தை தெரிஞ்சின்றவன் எவனோ சுதே திருஷேனே ஓசாவலா, எவன் பசினாலையும் தாகத்தினாலையும் பீடிக்கப்பட்டாலும் தரி நிச்சயோ ராகிலா, என்ன ஆனாலும் பரவாயில்ல என்னுடைய பரமார்த்த சாதனைக்கு தடங்கள் இல்லாம நான் இதை பார்த்துப்பேன் அப்படின்னு நிச்சயத்தோட எவன் இருக்கானோ, என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என்ன ஆனாலும் தன்னுடைய தர்மத்தை எவன் நினைச்சு நின்றுருக்கானோ, தன்னுடைய பகவத் பஜனையில நினைச்சு நின்றுருக்கானோ, தன்னுடைய நாம சங்கீர்த்தனத்தை எவன் நிலைச்சு நின்றுருக்கானோ, தன்னுடைய சத்குரு பக்தியில எவன் நிலைச்சு நின்றுருக்கானோ அவன் சத்துவகுண சம்பன்னன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்றார் ராமதாசர். மேலும் நாளைக்கு சிரவணம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம்.